நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஆரேஞ்ச் கிரைடீரியன் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். இது கொஞ்சம் ஸ்பெஷலான கேஸு. இதுக்கு ப்ரீவியஸ் பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டெபிலிட்டி கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதாவது ஸ்டேபிள் இருக்கும், நார்மலாகவே அந்த ஃபஸ்ட்டு ரோ எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். இதில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். யூஸிங் த ரூத் ஹார்வெஸ்ட் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியன் அசர்டின் ஸ்டெபிலிட்டி ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எஸ் பவர் 6 பிளஸ் 2 எஸ் பவர் 5 பிளஸ் 8 எஸ் பவர் 4 பிளஸ் 12 எஸ் கியூ பிளஸ் 20 எஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 எஸ் பிளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள். ஹையஸ்ட் பவர் இஸ் 16, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்குது, 16 இருக்குது. இந்த 6 இருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்தது 5, 4, 3, 2, இது 1, ஓகேங்களா? இங்கே எஸ் பவர் 0, எஸ் பவர் 0னா 1. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நோ நீட் டு சேஞ்ச் எனி வேல்யூ. அதாவது ஏதாவது ஒரு டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பவர் 4 மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா 0 கோஎஃபிஷியன்ட் போட்டுட்டு எஸ் பவர் 4 நம்ம ஆட் பண்ணணும். பட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பவர் என்ன இருக்கும், ஹையஸ்ட் பவர் இருக்கும், அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து எஸ் பவர் 6 இருக்கு, எஸ் பவர் 6, எஸ் பவர் 5, எஸ் பவர் 4, எஸ் கியூ, எஸ் ஸ்கொயர், எஸ் பவர் 1, எஸ் பவர் 0. இதை எழுதிட்டு இப்போ இதுல எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவா தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ் பவர் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் பவர் 4 ஒரு நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது, அகெயின் ஒன்னு விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்கிறது, அகெயின் இதை விட்டுட்டு இது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, இது 8, 20, இது 16, ஓகேங்களா? அதே போல் இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், ஓகேங்களா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இந்த மாதிரி எடுத்தோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2, 12, 16. இதை எங்கே ஃபில் பண்ணலாம், 2, 12 அண்ட் 16, ஓகேங்களா? இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 2 டிவைட் ஆகும். இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்னா 2 டிவைட் பண்ணலாம். அப்போ இது வந்து 1 டைம், இது 6 டைம்ஸ், இது 8 டைம். அப்போ நான் இதை என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 1, 6, 8 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் ஐ எம் கோயிங் டு ரைட் த சேம் வேல்யூ, ஓகேங்களா? இப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதி காமிக்கிறேன். எஸ் பவர் 6, எஸ் பவர் 5, எஸ் பவர் 4, எஸ் கியூ, எஸ் ஸ்கொயர், எஸ் பவர் 1, எஸ் பவர் 0. ஓகே, இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுத போகிறோம். நமக்கு ஏற்கனவே வந்த ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இதில் 1, 8, 20 அண்ட் 16. எஸ் பவர் 5 நம்ம சிம்பிளிஃபை பண்ணது 1, 6 அண்ட் 8. இப்போ இந்த நம்பர் நான் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ரெண்டு எடுக்கணும் அப்படின்னா எஸ் பவர் 6, எஸ் பவர் 5 இது ரெண்டுத்தில் இருக்கிற வேல்யூஸை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 1 × 8 − 1 × 6 / இந்த 1 எடுப்போம். இப்போ 1 × 8 − 1 × 6 / 1. அப்போ 8 − 6 / 1 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் 2, ஓகே? அந்த 2 நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம், ஓகே? அதே போல் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூ கோயிங் டு ஹைட். ஏன்னா இது முடிச்சிட்டோம், இது ஹைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதையும் இந்த 20, 1 அண்ட் 8 இது ரெண்டுத்தையும் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா 1 × 20 − 1 × 8 / 1 அப்படின்னு எழுதணும். 1 × 20 − 1 × 8 / 1. இப்போ 20 − 8 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 1. ஸோ 20 − 8 அப்படின்னா தட் வேல்யூ இஸ் 12. ஸோ அந்த 12 நம்ம இங்கே எடுத்து எழுதலாம், ஓகே? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் இது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிடுவோம்.
இந்த ரெண்டு பாக்ஸையும் ஹைட் பண்ணிட்டு இங்க இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஜீரோ அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒன், அதாவது ஒன் இன்டூ சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் இன்டூ ஜீரோ டிவைடட் பை ஒன், அதை தான் இங்க எடுத்து எழுதணும். இப்போ ஒன் இன்டூ சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் இன்டூ ஜீரோ டிவைடட் பை ஒன். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும். இப்போ சிக்ஸ்டீன் இந்த இடத்துல நம்ம என்னென்ன எழுதணும், ரீப்ளேஸ் பண்ணோம் சிக்ஸ்டீன். அகெயின் இதை டூவால் நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த டூவால் டிவைட் பண்ணனா இது ஒன் டைம், இது சிக்ஸ் டைம்ஸ், இது எயிட் டைம். அப்போ ஒன் சிக்ஸ் எயிட் அப்படின்னு வரும். அகெயின் இந்த ஈக்குவேஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப எழுதி காமிக்கிற பாருங்கள். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் வேல்யூ என்ன வந்தது நமக்கு, அந்த ஃபஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தது அப்படியே எழுதுகிறோம். ஸோ ஒன் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன். நெக்ஸ்ட் நம்பர் என்ன வந்தது, ஒன் சிக்ஸ் எயிட் அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது கூட என்னன்னு வந்தது, ஒன் சிக்ஸ் எயிட் அப்படின்னு வந்தது. ஓகேங்களா? இப்போ எஸ் கியூப் அந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, எஸ் பவர் ஃபைவ் அண்ட் எஸ் பவர் ஃபோர் இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் த சேம் திங், ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் டிவைடட் பை ஒன். அப்போ இது என்ன ஆகும்னா, ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் டிவைடட் பை ஒன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஜீரோன்னு வரும். இங்கே ஜீரோ. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட் பண்ணிடும். இதை ஹைட் பண்ணிவிட்டு அகெயின் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் திஸ் வேல்யூ. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் டிவைடட் பை ஒன். ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் டிவைடட் பை ஒன், இதுவும் என்னாகும், நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவும் ஜீரோ. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஜீரோ ஜீரோ அப்படின்றதுனால வேறு எதுவுமே நமக்கு வேல்யூ கிடைக்காது, ஜீரோ தான். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ என்டையர் இந்த ரோ ஃபுல்லாகவே நமக்கு என்னவாக இருக்குன்னா ஜீரோ, ஜீரோ ரோ அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி என்டையராகவே ஜீரோ வந்தது அப்படின்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, ப்ரீவியஸில் இருக்கிற இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்க எஸ் பவர் ஃபோர், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே மாற்றுவோம். ஓகேங்களா? வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் எஸ் பவர் ஃபோர். எஸ் பவர் ஃபோரில் என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஒன் சிக்ஸ் எயிட் இருக்குது. அந்த ஒன் சிக்ஸ் எயிட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட எஸ் பவர் ஃபோரில் என்னென்ன இருக்குன்றதை நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன். எஸ் பவர் ஃபோரில் என்னென்ன இருக்குது இந்த ஈக்குவேஷனை, இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஒன் 6 and 8. நம்ம நார்மலாகவே இந்த ஈக்குவேஷனில் நம்ம அந்த வேல்யூஸ் அந்த ரோவை ஃபில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, எஸ் பவர் ஃபோர் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா ஒன் இன்ட்டு எஸ் பவர் ஃபோர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ விட்டுட்டு தான் அடுத்தோட பவர் எழுதுவோம். அப்போ எஸ் பவர் ஃபோருக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், எஸ் கியூப் வரும், அதுக்கப்புறம் எஸ் ஸ்கொயர் வரும். ஆனால் ஒன்றத்தை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம இதை எழுதுவோம். அப்போ இதோட வேல்யூ என்னது, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் இன் எஸ் பவர் ஜீரோ. இங்கே வந்து நம்ம இதை விட்டுடுவோம், அது அடுத்த இருக்கிறது என்ன, எஸ் பவர் ஜீரோ. எஸ் பவர் ஜீரோ இஸ் நத்திங் பட் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது, எஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஃபார்மெட்டில் இருக்கிற அந்த ரோலிருந்து நம்ம எடுக்கிற அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நான் என்ன அசியூம் பண்ண போகிறேன்னா, ஏ ஆஃப் எஸ் அப்படின்னு அசியூம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஏ ஆஃப் எஸ், ஏ ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், டிஏஎஸ் டிவைடட் பை டிஎஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபோர் இன்ட்டு எஸ் கியூப், அதாவது இந்த பவர் ஃபோர். எஸ் பவர் ஃபோர் எப்படி எழுதலாம்னா, இந்த ஃபோர் வந்து பவர் கீழ் வந்துடும், இன்ட்டு எஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் வரும், தட் இஸ் ஃபோர் இன்ட்டு எஸ் கியூப். ஓகேங்களா? ஃபோர் எஸ் கியூப் ப்ளஸ் அகெயின் இந்த சிக்ஸ் எஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலான்னா,
சிக்ஸ் இன்ட்டு இந்த பவர் என்ன இருக்குது டூ இன்ட்டு எஸ் பவர் டூ மைனஸ் ஒன் வரும். அப்போ டுவெல் எஸ் அப்படின்னு கிடைக்கும். டுவெல் எஸ் ப்ளஸ் இங்கே எஸ் பவர் வேல்யூவே இல்லை, அப்போ ஜீரோ. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? டிஏ ஆஃப் எஸ் டிஎஸ் வேல்யூ ஃபோர் எஸ் கியூ ப்ளஸ் டுவெல் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அகெயின் இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், ஃபோர் அண்ட் டுவெல் இருக்குது. இதை என்ன பண்ணலாம், ஃபோரால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னாகும், எஸ் கியூ ப்ளஸ் த்ரீ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் ஈக்குவேஷன். நீங்கள் அந்த ஈக்குவேஷனை கூட எடுத்து எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன், இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ த்ரீ. ஓகேங்களா? எஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஒன், எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ த்ரீ. இதை வந்து நம்ம அந்த ரோ வந்தது இல்லைங்களா, அந்த எஸ் கியூபுக்கு ஜீரோ ஜீரோன்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி நான் இதை எழுத போகிறேன். ஸோ வாட் இஸ் த எஸ் பவர் சிக்ஸ் வேல்யூ? எஸ் பவர் சிக்ஸில் என்னென்ன இருந்தது, ஒன் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன். எஸ் பவர் ஃபைவ்ல ஒன் சிக்ஸ் எயிட். எஸ் பவர் ஃபோர்லேயும் ஒன் சிக்ஸ் எயிட்டுன்னு வந்தது. இந்த எஸ் கியூபில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் வேல்யூ. நமக்கு என்ன கிடைச்சிது, ஒன் த்ரீன்னு கிடைச்சிது. அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒன் அண்ட் த்ரீ. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ் ஸ்கொயரை இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஸ் பவர் ஃபோர் அண்ட் எஸ் கியூவை பேஸ் பண்ணி எஸ் ஸ்கொயரை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ த ஃபஸ்ட் வேல்யூ இது ரெண்டுத்தையும் எடுத்தோம்னா, ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் டிவைடட் பை ஒன் வரும். ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ டிவைடட் பை ஒன், தட் இஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ, தட் இஸ் நத்திங் பட் த்ரீ. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர், த்ரீன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம விட்டுறணும். நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னென்னு பாருங்கள், இது ரெண்டு இருக்குது. இங்கே வந்து வேல்யூ எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஜீரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அகெயின் வி ஆர் கோயிங் டு ஃபார்ம் திஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபார்ம் பண்ணலன்னு பாருங்கள், ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை திஸ் ஒன், ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை ஒன், தட் இஸ் நத்திங் பட் எயிட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வேல்யூ என்னென்னு வரும், எயிட் அப்படின்னு எழுதலாம். தட் த்ரீ அண்ட் எயிட்டுன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ் பவர் ஒன்னை வந்து இந்த ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ எயிட்டை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அகெயின் இந்த ஈக்குவேஷனில் நான் அப்படியே எழுதுகிறேன். எஸ் பவர் ஒன்னுக்கு நம்ம என்ன எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள், ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ டிவைடட் பை த்ரீ. ஓகே, ஒன் இன் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் டிவைடட் பை த்ரீ. இதோட வேல்யூ நைன் மைனஸ் எயிட் டிவைடட் பை த்ரீ, தட் இஸ் நத்திங் பட் 1 பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே எஸ் பவர் ஒன், எஸ் பவர் ஒனில் வேல்யூ என்ன வருது, 1 பை த்ரீன்னு வருது. நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ பாருங்கள், இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள், இங்கே ஜீரோ. ஓகேங்களா? அப்போ த்ரீ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை ஜீரோ வந்து ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆகும், ஜீரோ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் பவர் ஜீரோக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம், 1 பை த்ரீ இன்ட்டு எயிட் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை 1 பை த்ரீ. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 1 பை த்ரீ இன்ட்டு 8 மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ டிவைடட் பை ஒன் பை த்ரீ அப்படின்னு வரும். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ எயிட். அந்த எயிட்டை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வில் பி ஹேவிங் அ செட் ஆஃப் ஃபஸ்ட் காலம்ஸ். அந்த ஃபஸ்ட்டு காலம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதை நான் வந்து திரும்ப உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதி காமிக்கிறேன், என்னென்ன வேல்யூ வந்தது அப்படின்றத எழுதி காமிக்கல. இதோட வேல்யூ ஒன் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன். எஸ் பவர் ஃபைவ்ல ஒன் சிக்ஸ் எயிட். எஸ் பவர் ஃபோர் ஆல்சோ ஒன் சிக்ஸ் எயிட். எஸ் கியூபில் என்ன வந்தது நமக்கு, ஒன் த்ரீன்னு வந்தது. ஒன் த்ரீ, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது த்ரீ எயிட், இதுக்கு வேல்யூ ஒன் பை த்ரீன்னு வந்தது, இங்கே எயிட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், இதில் இருக்கிற இந்த காலம் ஃபஸ்ட்டு காலம் எடுத்தீங்க அப்படின்னா, ஆல் த நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் வேல்யூ. இதில் எந்த ஒரு சைன் சேஞ்சஸ்மே இல்லை. இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஆல் த வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ்.
பாசிட்டிவ்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா இட் ஷுட் லைஸ் இன் த லெஃப்ட் ஆஃப் ஆஃப் தி எஸ் பிளேன். ஸோ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்னா ஸ்டேபிள் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி ஸ்டேபிள் கண்டிஷன். பட் ஏன் நான் பட் அப்படின்னு சொல்கிறேன்னா, எஸ்கியூவில் நமக்கு ஆல்ரெடி என்ன வந்தது எல்லாமே 00 அப்படின்றது. நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூவை? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூப் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ்கியூப் டேர்மை நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 1 and 3 அப்படின்னு ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து 1, 3 ரீப்ளேஸ் பண்ணும். ஆக்சுவலி இது என்னென்னு இருந்தது நமக்கு 00 அப்படின்னு வந்தது இல்லைங்களா. இந்த 00 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1 and 3 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த இந்த ஈக்குவேஷனில் S4 இருக்கு இல்லைங்களா, இந்த S4 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இதிலிருந்து தான் வேல்யூஸ் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் வாட் இஸ் திஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது, S4 என்னென்ன இருக்குது, 1, 6, 8 இருக்குது. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும், S4 ப்ளஸ் இது என்ன இருக்கும், S2, ஏன்னா S3 எடுக்கக்கூடாது, அதுக்கு அடுத்திருக்கிற வேல்யூ ப்ளஸ் அதுக்கு அடுத்திருக்கிறது S1, ஆனால் நமக்கு என்ன எடுப்போம், S0 எடுப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள், S4லேருந்து S4 ப்ளஸ் 6S2 ப்ளஸ் 8 = 0 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் வி ஆர் கோயிங் டு ஃபார்ம் த வேல்யூ. ஓகே, so what is the auxiliary equation ipo nam calculate pannadilla, we are going to take the roots from the auxiliary equation S^4 plus 6S^2 plus 8 = 0. idha nam ipdi vechom appadina nammala solve panna mudiyadhu. Let us assume the value S^2 = x. okay ingla, appo indha equation eppadi ezhudalam, x^2 nu ezhudalama. So x^2 is nothing but S^4 na idum plus 6x plus 8 = 0. இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து இதோட கோஎஃபிஷியன்ட் A = 1, B = 6, and C = 8 எழுதலாமா, அதாவது B² A (x²) + B (x) + C (8) = 0. இதோட கோஎஃபிஷியன்ட் ABC. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ரூட்ஸ், -B ± √B² - 4AC / 2A. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ, பி வேல்யூ -6, ஆல்ரெடி இருக்கிற மைனஸ், பியோட வேல்யூ 6 ± √6² - 4 A(y)₁, C(8) / 2 1. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், -6 ± √6² வந்து நமக்கு என்ன வரும், 36 வரும், -4 × 8 = 32 / 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், -6 ± √4 / 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ரூட் ஃபோரோட வேல்யூ என்னது, 2. ஸோ வி ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, -6 ± √4 / 2 / 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -6 + 2 / 2 and -6 - 2 / 2 ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாமா இதில்? ஸோ இதோட வேல்யூ என்னது, -4 / 2, இதோட வேல்யூ -8 / 2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இதோட வேல்யூ என்னது, -2, இதோட வேல்யூ -4. ஸோ நமக்கு ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு, என்னென்ன வேல்யூ, -2 and -4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு நார்மலாகவே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சது இல்லைங்களா, ஆக்சிலரி ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷனில் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ வாட் இஸ் த ஆக்சுவலி உங்களுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வந்தது, S^4 ப்ளஸ் 6S² ப்ளஸ் 8 = 0 அப்படின்னு வந்தது இல்லைங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணோம், X² + 6X + 8 = 0. நமக்கு எக்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கேஸ் 1 வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ, X = -2. இது கேஸ் 2 எடுத்துக்கிறேன். கேஸ் 2 X = -4. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனில் தான் ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட். ஸோ -2
then minus 2 the whole square plus 6 into minus 2 plus 8 equal to 0. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் எஸ் ஓட வேல்யூ வந்து வெயிட் அ மினிட் ஸோ எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாரி ஒரு சின்ன ஒரு வேல்யூ, எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ரூட் 2 எழுதலாமா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்தேன்னா ஜே அப்படின்னு வரும், ரூட் 2. அப்போ இங்கே எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. என்னென்ன வேல்யூன்னு பாருங்கள், எஸ் ஒன் எஸ் டூன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ப்ளஸ் ஜே ரூட் 2, நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ஜே ரூட் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே போல் இந்த ஈக்குவேஷன்லேயும் இங்கே இருக்கிற கேஸ் 2லேயும் எக்ஸோட வேல்யூ என்னது? மைனஸ் 4. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணோம், இதில் மைனஸ் 4. அப்போ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தேவை. எஸ்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 4. அப்போ இதில் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜேவோட வேல்யூ மைனஸ் 1 ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம்னா ஜே, இதோட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். என்னென்ன? ப்ளஸ் ஜே 2 அண்ட் மைனஸ் ஜே 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 4 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. வாட் ஆர் த வேல்யூஸ்? ப்ளஸ் ஜே 2 மைனஸ் ஜே 2 ப்ளஸ் ஜே ரூட் 2 மைனஸ் ஜே ரூட் 2 அப்படின்றத 4 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டயக்ராமாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா, டயக்ராம் ட்ரா பண்ணோன்னா வில் பி கெட்டிங் லைக் திஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்ன கிடைச்சிது அப்படின்னா ப்ளஸ் ஜே ரூட் 2. இந்த ப்ளஸ் ஜே ரூட் 2 எந்த இடத்துல இருக்கும்னா இமேஜினரி டேர்மில், மேலே இருக்கிறது தான் பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ். ஓகேங்களா? இது ஜே ரூட் 2. அதே போல் இந்த இடத்துல வரும்போது இது மைனஸ் ஜே ரூட் 2. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 2 ரூட் 2 கிடைச்சிது. ஜே 2 அண்ட் இது மைனஸ் ஜே 2. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த வேல்யூ, இந்த இமேஜினரி வேல்யூ வந்து எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகல. ஸோ இட்ஸ் அ நான் ரிப்பீட்டட். கன்க்ளூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ நான் ரிப்பீட்டட், அது அந்த டேர்ம்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேர் ஆர் 4 ரூட்ஸ். த 4 ரூட்ஸும் நமக்கு எப்படி இருக்குன்னா நான் ரிப்பீட்டட், அதாவது நமக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆகாத இமேஜினரி ரூட்ஸ். ஓகேமா? இதெல்லாமே என்னது? இமேஜினரி ரூட்ஸ். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் நார்மலாகவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், ஸோ கண்டிப்பாக ஸ்டேபிளாக தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு 4 ரூட்ஸ் என்னவாக இருக்குதுன்னா இமேஜினரி ரூட்ஸாக இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் எ மார்ஜினலி மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வி கேன் சே இட்ஸ் அ லிமிட்டட்லி ஸ்டேபிள் அப்படின்னும் கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லிமிட்டட்லி ஸ்டேபிள் அப்படி இருக்குன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கன்க்ளூஷன்.